ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பிரியாணி சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், ஜீரா பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் ஆயில், சால்ட் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு சிக்கனில் நல்லா ரப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 2-3 hours வரைக்கும் நல்லா மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ் நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஜாரில் பிரியாணி மசாலா, க்யூமின் சீட்ஸ், ஃபெனல் சீட்ஸ், அப்புறம் பெப்பர் கார்ன்ஸ் எல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க பவுடராக. இந்த மாதிரி பவுடராக இருக்கணும். ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் போட்டுக்கோங்க. அதில் இந்த மேரினேட் பண்ண சிக்கனை ஒன்று ஒன்றா ப்ளேஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக குக் பண்ணலைன்னா ஒரு 50% குக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அந்த பேன்லேருந்து அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ மெயின் பிரியாணி பண்ணுற பாத்திரத்தில் அந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அது வேஸ்ட் பண்ண வேணாம், அந்த ஆயில் நல்லாயிருக்கும். அது கூட வேணும்னா உண்ணி கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. மின்ட் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு ஆனியன் போட்டு சால்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அப்புறம் டொமேட்டோ, அதுக்கு தேவையான சால்ட் போட்டு நல்லா இது பண்ணி நல்லா சாட்டே பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த டொமேட்டோ சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், அந்த பிரியாணி மசாலா அரைச்சது அதெல்லாம் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இந்த குக் பண்ண சிக்கனையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஜூஸஸ்லாம் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், அதை மிஸ் பண்ணாதீங்க. அது ஒரு 2-3 minutes நல்லா சாட்டே பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சால்ட் போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். கொதிக்க ஆரம்பித்ததுமே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பபிள்ஸ் வந்ததும் அது கூட வந்து ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது கொதி வந்து ரைஸ் மட்டும் இருக்கிற அளவுக்கு அது வந்து கொதிக்கணும். தண்ணி ஃபுல்லாகவே ட்ரெயின் ஆயிடணும். அப்போ அப்படி இருக்கும்போது மேலே நெய் போட்டுட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த க்ளோஸ் பண்ண டைமில் ஸ்டவ் வந்து கம்ப்ளீட் சிம் பண்ணிக்கோங்க ஒரு 20 minutes. 20 minutes அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 minutes அப்படியே விட்டுருங்க. 10 minutes கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்டர் கொடுத்துட்டு ரைத்தாவோட சர்வ் பண்ணிங்கன்னா சிக்கன் பிரியாணி ரெடி.